ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் பற்றி தான். நிறைய பேருக்கு பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நம்ம ஏரியாவில் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து நார்த்துலலாம் ரொம்ப நிறையா பெட்டி கடையிலலாம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இது ஆஃப்லைன்லேயும் யூஸ் ஆகும், இதுக்கு வந்து இன்டர்நெட்டே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து இன்பில்டாகவே நம்ம சிம்மை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த சிம்மு மூலியமாக இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆகும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னு பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம வந்து 125 ரூபா மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு கட்டணும். ஸோ இதுதான் இதோட முக்கியமாக ரெண்டு விஷயம் நம்ம வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இதை எப்படி வாங்குறது, வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும், அதே மாதிரி இதில் என்னென்ன வந்து சொல்லப்படாத உண்மைகள் இருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய சேனல்ஸில் வந்து வீடியோ நான் பார்த்தேன், இந்த சவுண்ட் பாக்ஸை பற்றி வந்து அவங்க ப்ரமோட் தான் பண்ணாங்களே தவிர அதில் இருக்க நிறையா அட்வான்டேஜஸையோ டிஸ்அட்வான்டேஜோ சொல்லலை. ஸோ இது நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இதில் இருக்க பிரச்சனைகளையும் அதே மாதிரி இதில் இருக்க பெரிய நன்மைகளையும் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பேடிஎம் சவுண்ட் பாக்ஸை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ ஜஸ்ட் உங்கள் பேடிஎம் பிஸ்னஸ் ஆப் இருந்தால் போதும், அது மூலியமாக நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும். 299 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வீட்டுக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நமக்கு வர பாக்ஸை வந்து நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணுமே தவிர அந்த சைட்லேருந்து அது ஆக்டிவேட் ஆகியிருக்காது. ஜஸ்ட் இது வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜையும் சிம் கார்டையும் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து லாங்குவேஜ்னு ஆப்ஷன் இருக்கும், சிம் கார்டுன்னு இருக்கும். சிம் கார்டில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் வோடஃபோன் ரெண்டும் காமிக்கும். ஸோ அதில் ரெண்டுத்தில் எது வந்து உங்கள் ஏரியாவில் வந்து அதிக கவரேஜ் கிடைக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் வந்து நான் தமிழ்னு சூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம உள்ளாரையே வந்து தனியாக சிம் கார்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. நான் அது எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ இந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஆப்புக்கு போனீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து மேனேஜ் கியூஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் கியூஆரில் போய்ட்டு ஆட் நியூ கியூஆர் கொடுத்து இந்த பேடிஎம் சவுண்ட் பாக்ஸில் ஒரு சின்ன கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஆக்டிவேட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே இப்போ தெளிவாக காமிக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து லோக்கலில் இருக்க உங்களோட பேடிஎம் வெண்டார்ட்ட கூட நீங்கள் வாங்கலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 500 ரூபா வாங்குவாங்க, 499 ரூபா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பு இல்லை பேடிஎம் பற்றிலாம் ரொம்ப தெரியாதுங்கிறவங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்க வேண்டாம். ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பேடிஎம் கஸ்டமர் கேரை ரீச் பண்ணி நம்ம வந்து ரிட்டன்லாம் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து 300 ரூபா 200 ரூபா அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து லோக்கலில் இருக்க பேடிஎம் எக்ஸிக்யூட்டிவ்கிட்டே வாங்கிங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க டேரெக்டாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க 500 ரூபாய்க்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே பேனர் இது மாதிரி நிற்கும், பை சவுண்ட் பாக்ஸ் அட் 100% கேஷ்பேக்னு. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்தீங்க ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து சவுண்ட் பாக்ஸ் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் 299 ரூபா, நார்மலாக வந்து 499 ரூபா இருக்கும். இல்லை லோக்கலில் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வாங்கினாலும் 499 ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 299 ரூபாவில் இருக்காது, 300 ரூபாவில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாக்ஸ் லாங்குவேஜ்னு இருக்குது, அதை நீங்கள் அதையும் கீழே இருக்க சிம் கார்டு ப்ரிஃபரன்ஸையும் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கீழே உங்களோட அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு வரணும் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா பிஸ்னஸ் ஆப்புங்கிறப்போ நீங்கள் கடை டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸே டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் எதையும் அந்த பார்சல் வரப்போ கால் பண்ணுற நம்பர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போய்டும், மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலுமே கேட்காது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லாங்குவேஜுக்கும் சிம்முக்காக தான் இந்த பாக்ஸ் வருது, நம்ம தான் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அட்ரஸ் காமிக்குது, ஓகேன்னு சொல்லி கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ இந்த 299 போக வேறு எதுவுமே கிடையாதானா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த்லி எம்எம்சி மாதிரி நம்ம பே பண்ணணும். இப்போ பாருங்கள் ஆக்டிவ் கியூஆர் கொடுக்குறேன், இந்த கியூஆருக்கு கீழே பார்த்திங்கன்னா சென்டரில் ஆக்டிவ் கியூஆர்னு இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவ் கியூஆர் கொடுத்தோன்னே நம்ம கேமரா ஆன் ஆகிடும். ஸோ அலோ அக்சஸ் கேட்குது, கேமரா ஒன்று ஆன் பண்ணிட்டேன். பண்ணோன்னே இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த ஆட் ஆக்டிவேட் யுவர் நியூ கியூஆர்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா எனக்கு பார்சல் நான் பிரித்ததுக்கப்புறம் அதில் வந்து கியூஆர் அந்த சவுண்ட் பாக்ஸில் ஒரு கியூஆர் இருக்கும், அந்த கியூஆரை நான் ஸ்கேன் பண்ணணும். ஸோ நான் அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணனா அப்போ தான் நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். ஸோ இந்த கடைக்கு இந்த கியூஆர் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு சொல்லி அப்போ வந்து ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்கள் பார்சல் வந்தோடனே பிரித்து டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி பே பண்ண பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து இன்வாலிட்னா ஜஸ்ட் பேடிஎம் மால்லேருந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்றேன். நீங்கள் பேடிஎம் மாலில் எப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்கினா வருமோ அதே மாதிரி தான் இந்த பார்சல். ஸோ நம்ம வெளியில் எடுத்தோம்னா இந்த ஒரு பாக்ஸ் தான். ஸோ மற்றபடி இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் அதே தான் கொடுத்துருக்காங்க. நாலு பக்கமும் அதான் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட் இன் சைனான்னு போட்டிருக்கோம், உங்களோட மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கோம். மற்றபடி வந்து எம்ஆர்பின்னு அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 1999 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி உண்டு, ரீசார்ஜபிள் பேட்டரி, இன்டகிரேட்டட் கியூஆர், இன்ஸ்டன்ட் பேடிஎம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இதில் இல்லை. ஸோ நம்ம இப்போ இதை உள்ளார சவுண்ட் பாக்ஸ் எடுக்கலாம். ஸோ இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இதை கையில் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ஏதாவது ஒரு பிளேஸில் தான் நம்ம ஃபிட் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா அதில் பேட்டரி இருக்கிறதுனால, இன்பில்டாக பேட்டரி இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் ஒன்று, சார்ஜர் ஒன்று,
சிம் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சார்ஜரு, நார்மல் நம்ம பழைய மொபைலுக்கெலாம் சாம்சங் மொபைலுக்கெலாம் போடுற சார்ஜர் தான். ஸோ சி டைப் கிடையாது, நார்மல் சார்ஜரு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண ப்ரிஃபரன்ஸ் சிம் கார்டு வந்து ஏர்டெல்லு. ஸோ ஏர்டெல் நமக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ்லாம் மேனுவலாக பண்ணணும்னு கிடையாது. அந்த 125 ரூபா நம்ம கொடுக்குறதே இந்த பிளானுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ இன்டர்நெட் மட்டும் இதில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு ஃபங்க்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பவர் பட்டன் சென்டரில் பெருசாக ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் இண்டிகேஷன் லைட்டு, ஒரு லைட்டு ஒன்று இருக்கும். அந்த லைட்டு தான் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா வந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகலான்னு அர்த்தம். எல்லோ வந்து இருந்துச்சு அப்படின்னா நெட்ஒர்க்கு சர்ச்சிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ளூ வந்துச்சுன்னா ரெடி டு யூஸ்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இண்டிகேஷன் லைட்டை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இன்கேஸ் சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுனா மட்டும் அதில் வந்து கஸ்டமாக வந்து அது வாய்ஸ் சொல்லுது, சார்ஜ் ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுது, தமிழில் வந்து சொல்லுது. நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த லாங்குவேஜில் அது சொல்லும். ஸோ நான் இப்போ இதை வெளியில் எடுக்கிறேன். ஸோ இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஹோல் இருக்கிறது தான் வந்து சார்ஜ் போடுறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்முக்கு. அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 197 கம்யூனிகேஷன் எழுதியிருக்காங்க, பேடிஎம் சொல்யூஷன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மேலே நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த ப்ளஸ் மைனஸு, பவர் பட்டனு, ஃபங்க்ஷன் பட்டனு, அந்த லைட் இண்டிகேஷனு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷனாக சொல்கிறதுக்கு. அதை க்ளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷனை மட்டும் அது வாய்ஸில் சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன், சிம்மே நான் போடல. ஸோ வந்து அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் மட்டும் எரியுது. நான் மேலே அந்த வீடியோவும் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இந்த இண்டிகேஷனை வந்து எந்த ஒரு வீடியோலையுமே அன்பாக்சிங்கில் யாருமே சொல்லலை. ஸோ இண்டிகேஷனை வச்சு தான் இது டோட்டலாக வந்து ரன்னே ஆகுது. ஸோ இந்த இண்டிகேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல. இந்த ரெட்டும் எல்லோலையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது ப்ளூக்கு வரணும். இது வந்து நெட்ஒர்க் கம்மியாக இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ளூவே பிளிங்கிங்கில் இருக்குது. ஸோ அப்படினாலுமே வந்து நெட்ஒர்க் ப்ராப்பராக ரெடி ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு லோக்கலில் இருக்க பேடிஎம் எக்ஸிக்யூட்டிவிட்டே வாங்க, 200 ரூபாய் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு வர பார்சல் இன்கேஸ் நீங்கள் வந்து சிம்மை போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணோடனே ஒர்க் ஆகிட்டுனா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறையா ப்ராப்ளமு. ஏன்னா எனக்கே வந்து நான் வாங்கினது பார்த்திங்கன்னா January 5 எனக்கு வந்துச்சு பார்சல். நான் வந்த அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து இது நான் சிம்மையும் போட்டுட்டேன் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு வந்து ப்ளூ லைட்டும் வந்துட்டு, பட் ஆனால் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு அந்த மெசேஜ் வாய்ஸ் எதுவுமே வரவே இல்லை. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் அவங்க எக்ஸிக்யூட்டிவிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பார்சலை வந்து மேனுவலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ மேனுவலாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு 100 ரூபாய் பே பண்ணிடுவோன்னாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம மேனுவலாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆன என்னோட பர்டிகுலர் பின்கோடுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இல்லை. ஸோ நீங்களாம் வந்து அனுப்புங்க, நான் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அட போங்கடான்ட்டு நான் தூக்கி ஒரு ஓரமாக ஆன்லேயே வச்சு நான் வச்சுட்டேன். ஸோ ஒரு 6-7 மணி நேரம் கழித்து நான் திரும்ப எடுத்து அதை சும்மா ஒரு 1 ரூபாய் போட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தா பேமெண்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடு. ஸோ இந்த லாஸ்ட்டு 15 டேஸ் இன்றைக்கினா டேட் 20. ஸோ இந்த 15 டேஸ் நான் வந்து ஜனவரி 5 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போகிறேன். இது வரைக்கும் ப்ராப்பராக போயிட்டுருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எடுக்கல அப்படின்னா நீங்கள் உடனே ரிட்டர்ன் பாலிசி அவங்க சொன்னாங்கன்னு கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு வந்து அதை ஆன் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அது வந்து இன்டர்நெட் வந்து ப்ராப்பரானதுக்கப்புறம் தான் அது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. இது கூட வந்து அந்த டெக்னிக்கல் டீம் வந்து எனக்கு அவங்க சொல்லலை. நம்மளாம் ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது யதார்த்தமாக ஸ்டார்ட் ஆனுச்சு. ஏன்னா நான் அடப்போங்களா, இது 300 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ வேலை மெனக்கட்டு நம்ம திரும்ப பார்சல் அனுப்புமான்ட்டு தூக்கி போட்டு போயிடலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் என்னால் ரீச் பண்ண முடியல. அந்த டைம் நான் வந்து கால் பண்ண ஃபஸ்ட்டு ஹிந்தியில் எடுத்தாங்க. ஹிந்தியில் அந்தளவுக்கு ப்ராப்பராக எனக்கு தெரியாது, பேசிக்காக தான் தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தமிழ் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்கன்னு பார்த்தா அப்புறம் இங்கிலீஷ் எக்ஸிக்யூட்டிவ் வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு நான் இந்த ரிட்டர்ன் பாலிசியே வந்து கேட்டேன். ஸோ மற்றபடி வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. பேமெண்ட் போனோடனே எனக்கு மெசேஜ்லாம் வருது, எல்லாமே ஓகே, அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் லோக்கலில் இருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மூலியமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ வேலை மெனக்கடாது. இதில் முக்கியமாக இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மந்த்லி 125 அவங்க எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 ரூபாய் போகுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து 1 ரூபாய் நீங்கள் பணம் போனாலுமே ஒரு மெர்ச்சன்ட்டுக்குலாம் வந்து தெரியும், ஒரு வியாபாரம் போனாலுமே அது பெரிய நஷ்டம். ஸோ ஒரு 5-4 ரூபாய் போகிறது நமக்கு நம்ம இப்போ பண்ணுற செலவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அதுவும் ப்ராப்ளம் இல்லை. தேர்டு ஒன்று என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ப்ளே பண்ணுறேன், இந்த வாய்ஸை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத சொல்கிறேன். பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ₹750.
ஸோ நோட் பண்ணிங்களா? ஸோ முக்கியமாக நானே சொல்லிடுறேன், இதை நான் வாங்கினதுக்கு காரணமே வந்து எங்கள் கடையில் ஒரு சில பேர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அவங்க அதுக்காக தான் இதை வாங்கினது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது தமிழில் சொல்லும், 750 ரூபாய்னு தமிழில் சொல்லும். பட் ஆனால் இப்போ நான் பேமெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொன்னச்சு பார்த்தீங்களா, 715 சொல்லியிருக்கும். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றது எல்லாம் தமிழில் சொல்லிவிட்டு நீங்கள் பெறப்பட்ட அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தமிழில் அது வரைக்கும் தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை மட்டும் வந்து இங்கிலீஷில் சொல்லுது. ஸோ இதை வந்து அப்டேட்டும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பேடிஎம் சைடில் கேட்டப்பையும். ஸோ அதுதான் அதில் இருக்க மிகப்பெரிய தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி வந்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக இன்டர்நெட் இருக்குது வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து இதை சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 4 to 5 hours போடுவேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்கும் எனக்கு வருது. ஸோ நான் யூஸ் தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா 2 நாள் 2.5 நாள் வரைக்கும் வருது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லோக்கலில் இருக்க ஒரு பேடிஎம் டீலர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால் கேட்டுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியல் சார்ஜஸ்ஸாக நம்ம வந்து 299 ரூபா பே பண்ணுவோம், அதுக்கப்புறம் 125 ரூபா மந்த்லி பே பண்ணுவோம். அவ்வளோதான் இதோட ஓவரால் காஸ்டிங்கு. ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் இன்டர்நெட் சார்ஜு வைஃபை அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம வெளியில் எங்கேயும் நீங்கள் வந்து ரோட் சைட் ஷாப் மாதிரி வேறு ஒரு இடத்துல கடை கடை வச்சுருக்கீங்கன்னா கூட அங்கேயும் கொண்டு போய் வச்சுக்க முடியும். இதுக்கு வந்து கரண்ட்லேயே இருக்கணுங்கிற தேவையே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.